சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டேன், இப்போ செகண்ட் ஹாஃப் ஏஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. போ இதெல்லாம் போட்டு வேலை மியூசிக்லாம் போட்டு லஞ்ச் போ. கீழே சப்டைட்டில்ஸ் ஓடுச்சு இல்லை, அதை பார்த்துக்கிட்டோம். அனிமே பார்க்கணும், சப்டைட்டில்ஸ் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் பார்க்கலாம், அது லைக் ஜாலியாக தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் படம் அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் நல்லாயிருக்கும், ஃபீல் குட் மூவி. இதில் பிடிச்சதா ஆக்டிங் போ, சைட் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து லைக் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம யாருமே மெயின் கேரக்டருமே ஃபீல் ஆக மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு போ படம். இல்லை சமையாச்சா டைட்டில் கார்டு தான் போ, எங்கே போடுவாங்கன்னு தெரியல. ஃபோன் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம், கடைசி வரைக்கும் போடல. கடைசியில் போட்டாங்க, பேட்டர்ன் போடுறதுக்குள்ளே போயிடுச்சு. திரும்ப போட்டாங்க, பேட்டர்ன் போடுறதுக்குள்ளே போயிடுச்சு. டைட்டில் கார்டு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் போட்டாங்க, இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாங்க கடைசியில் எல்லா கதையும். நல்லா இருந்துச்சு போ. தேட்டர் ரெஸ்பான்ஸா? தேட்டர் ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்துச்சு. சமகத்து தேட்டரு அந்த பாட்டு போட்டோன்னே, டே எல்லாம் பழைய பாட்டு வகையாக போட்டோன்னே சமகத்து கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் வீடியோ எடுத்துகிட்டோம், செம்மையா இருந்துச்சு. வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் லைட்டாக அடித்த மாதிரி இருந்துச்சு, தூங்கிட்டேன். நான் வந்து டயர்ட் ஆச்சுன்னு தெரியல, நான் லைட்டாக போக அடிக்கமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பிக்கப் பண்ணிட்டு சொல்ல வந்துச்சு, ஆனால் சூப்பராக போயிடுச்சு. இதுலேருந்து ஃபஸ்ட் ஆஃப் பாதியிலேருந்து செம்மையாக போயிடுச்சு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட 5 பேர் வந்தோம், பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு கணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த படம் ஜாலியாக இருந்துச்சு போ, சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ, அந்த 10 பேர் மட்டும் தான் மலையாளத்தில் பேசுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தமிழில் தான் பேசுவாங்க. ஃபுல்லாக இங்கே இருக்க மக்கள் எல்லாமே தமிழில் தான் பேசுவாங்க. அந்த 10 பேர் ட்ரிப் வந்தவங்க மட்டும்தான் மலையாளத்தில் பேசுவாங்க. எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. மேக்ஸ்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு ப்ரோ, சரியாக பயங்கரமாக தின்னாங்க ப்ரோ. தெரியாது, அதுதான் சொல்கிறேன், அதுதான் குஸ் பம்ஸே. ட்ரிப் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலியோடு வரலாம், பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே போகிறதுக்கில்ல, லேகே இல்லை ப்ரோ, சுத்தமாக லேக் இல்லை. ரேட்டிங் 10 கொடுத்துடலாம் ப்ரோ, 10 ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாம் எது வேணால் பண்ணலாம், அதே படமே. கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் புதுமுகம் தான் ப்ரோ, கண்டிப்பாக யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி தெரியாது. எல்லோரும் மலையாளத்தில் நம்ம பார்த்த பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக சேர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாமே கண்டிப்பாக புரியும். தமிழ் டான்ஸ் கண்டிப்பாக மலையாள படம் மாதிரியே தெரியல, ஃபீல் ஆகலை. கடைசி வரைக்கும் தமிழ் படத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக பாருங்கள், தனியாக போய் பார்க்காதீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்லா இருந்துச்சு. எல்லாம் வேணாம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள், தனியாக பார்க்காதீங்க. நல்லாயிருக்கு. ஆ, பிடிச்சி பிடிச்சி. ஆ, தமிழ் தமிழ் தான் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாரு. தேங்க்ஸ். படம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இருக்குது, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். இல்லை மாற்ற யூடியூப் விமர்சனம் பார்த்தேன், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஆ, வெளியே பார்த்தவங்க நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, காப்பாற்றினா அவசியமாக இருந்துச்சு. இல்லை இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. இல்லை பார்க்கல, புதுசாக பாரு. புரியும் ப்ரோ, புரியும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தமிழில் தான் இருக்கு, புரியும். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நானும் கேரளா தான். ஸோ படம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்கான படம். ஸோ அந்த பாட்டில் வர மாதிரி இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. செம்ம குஸ்பம்பாக இருக்குது செகண்ட் ஹாஃபு. ஸோ நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் புரியாதவங்களாம் நினைப்பாங்க எப்படி பார்க்குறதுன்ட்டு. ஃபுல்லாக தமிழ் பேஸில் தான் இருக்குது கொடைக்கானல் ஷூட்னால. ஸோ படம் ஒர்த்து வாட்சிங், எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் அந்த பாட்டு வரும்போது சுத்தமாக தியேட்டரில் வந்து சத்தம் கேட்கறதுனால பாட்டு கேட்கல, அவ்வளோ ஆடியன்ஸோட கிளாப்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒர்த்து வாட்சிங் ஃபிலிம் தான் இது. ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லுங்க, யாருமே வந்து அமைதியாக உட்கார்ல, எல்லாம் கூஸ் பம்ப் கிளாப்பில் தான் இருக்குது ஃபுல் தியேட்டரும். அந்தளவுக்கு ஒர்த்து வாட்சிங் ஃபிலிம் தான் இது. ஆக்டர்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூவில் செம்மையாக நடிச்சிருக்காங்க. லைக் சினிமா மாதிரி இல்லை, ரியல் லைஃபோட சம்பவத்தை தான் நம்ம ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எங்கேயுமே வரக்கல, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லா சீட்டோட நுனியில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த படம். ஃபேமிலி எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு இது 2008, அதுவும் செம்மையாக எடுத்துருக்கு, செம்மையாக முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் தான் நான் சொல்கிறேன். லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்ற பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக கொடைக்கானல் பேஸ்ட் ஸ்டோரின்றனால ஃபுல்லாக தமிழில் தான் போகுது படம். ஃபஸ்ட்டு கொண்டு தான் மலையாளத்தில் போகுது, மிச்சம் எல்லாமே தமிழில் தான் போயிட்டு இருக்கு, செம்மையாக இருக்கும் போது. தேங்க்ஸ் டு கமலா சினிமா சார், இந்த தேட்டராங்கில் தான் நான் பெங்களூர்லேருந்து வரேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங்க, என்ன ஆக்டிங்கு, அந்த மாதிரி அழுவுறதோ சீன் சீனாக கிழிச்சு போட்டிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அந்தோ சூப்பருங்க. நான் மூலத்தான் கன்னடக்காரன், ஆனால் தமிழ் கொஞ்சம் படிக்கலை, பட் தமிழ் நான் பேசுகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு அந்த சாங் இருக்குதுல்ல ரொம்பங்க எவ்வர் கிரீனுங்க. இன்னும் ஒரு நாளைக்கு இருக்குதுன்னு சொல்கிறேங்க, ஆனால் பார்த்து நாளைக்கும் நான் வரேன். ஏன்னா அவ்வளோ
ரொம்ப சீன் சீனுக்கு ரொம்ப ஓகே. அதே மஞ்சுமால் பாய்ஸ் கூட ஒரு மாதிரி அதே மாதிரி கதையாக இருக்குது. பட் என்னன்ட்டா ஆக்சுவலி குணாவாக ஒரு இடத்துல லொக்கேஷனில் எடுத்திருக்காரு, கமல் நடிச்சது. ஸோ அந்த கமல் நடித்த குகை இருக்கு இல்லையா, நாங்கள் பார்த்தது கிடையாது, அதுக்கு கமல் குகைன்னு தான் பேர் வச்சிடுறாரு அந்த படத்தில். கமல் அங்கே நடிச்சதுனாலே அந்த சாங் வேறு ஹிட் ஆகுது, கண்மணி டென்டாட அந்த 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 சாங்கில் வந்தது. ஸோ ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதில் ஒருத்தர் வயசானவங்க ஒரு 40-45. இவங்களெல்லாம் எங்கே என்ன போகலாம் அங்கே போகலாம் வேணும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் எல்லா ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஒரு சும்மா டூர் மாதிரி போயிட்டு வரலாம், வந்து ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலான்னும்போது அங்கே போகலாம் இங்கே போகலான்னு போது, இல்லை கேரளா வேண்டாம், கேரளை விட்டுட்டு எங்கேனா நமக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் செலக்ட் பண்ணிட்டு கமல் ஆக்ட் பண்ண குணாவில் ஆக்ட் பண்ண ஒரு குகை இருக்கான். அந்த குகைக்கிட்டே வர்றாங்க. அப்போ என்னன்ட்டா கால் மிஸ் ஆகி ஒரு பையன் ஒரு 500-400 meters கீழே விழுந்துடுவோம், எடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் வருது, தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் அவங்க திட்டுறது, இதுக்கு ஏன் வந்துங்க இவங்களை யார் எங்கே வந்து சொன்னாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற லோக்கல்ஸும் யாரும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஒன் ஆஃப் தி யங்ஸ்டர் பாய் கீழே விழுந்துடுவான். அப்போ அந்த படத்தில் ஒரு சூப்பர் ஆக்டர் ஒரு பேர் வந்துட்டு மலையாளத்தில் மிக சிறந்த ஆக்டரு அவர் தான். அதில் ஏஜ்டு கேரக்டர் ஒரு 40-45. பட் ஃபைனலி பார்த்தா அவர் தான் அந்த கயிறு கட்டிக்கிட்டு அவர் தான் இறங்கி அவனை கொண்டு வர்றாரு. பட்டு இது ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, அது பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம், ஒரு அது ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ பிரேமலு எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்.